இந்த மாதிரி ஆபத்தான வேலை எல்லாம் செய்றீங்க? அர்ச்சனா, நான் அம்மா அப்பா இல்லாத அனாதையா வளர்ந்தவன். நான் படிப்பு செலவுக்குலாம் எங்க போவேன்? இப்படித்தான் ஏதாவது பார்த்தேன் வேலை செஞ்சு படிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்க நிலைமையை நினைச்சா எனக்கு பரிதாபமா இருக்கு. You are something different. Really great. All the best. வரே. ஓகே. இன்னைக்கு நம்ம காலேஜில் ஃபேர்வெல் டே. பிரின்சிபால் ஆகிய நான் உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். வீப் நாட் ஃபார் த பாஸ்ட் அண்ட் ஃபியர் நாட் ஃபார் த ஃபியூச்சர். கடந்த கால வாழ்க்கையை நினைச்சு அழாதீங்க. அதே மாதிரி எதிர்காலத்தை நினைச்சு பயப்படாதீங்க. உங்களுக்கு சொல்லிட்டேன், ஆனா நான் கடந்த காலத்தில் நினைச்சு வருத்தப்படுறேன். என்ன கல்யாணம் பண்ணிட்டேன். வெயிட் வெயிட். அதே மாதிரி எதிர்காலத்தை நினைச்சு நான் ரொம்ப பயப்படுறேன். ஏன்னா எனக்கு ஏழும் பொம்பளை பிள்ளைங்க. இந்த மகிழ்ச்சிகரமான நாளை கொண்டாடுறதுக்காக செல்வி அர்ச்சனா ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் கொடுக்க போறாங்க. என்ஜாய் இட். தேங்க் யூ குமார். ஓகே பை 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 அர்ச்சனா. யார் அவன்? என்னோட கிளாஸ்மேட். இந்த ராத்திரி நேரத்துல ஒரு ஆம்பளையோட நீ ஸ்கூட்டர்ல வந்து இறங்கறத பார்த்தா நாலு பேர் என்ன சொல்லுவாங்க? சொல்றவங்கள பத்தி எனக்கு கவலை இல்ல. அர்ச்சனா, இத பாருமா, என் மனசு பொறுத்த வரைக்கும் நான் சுத்தமா இருக்கேன். அது சரி, அவ மனசு சுத்தமா இருக்கணுமே. அம்மா, இது ஒரு சின்ன விஷயம், இதை ஏமா பெருசுப்படுத்துறீங்க? இத பாரு அர்ச்சனா, பாம்போட பழகு கொத்துனாலும் விஷத்தை இறக்கிடலாம், நெருப்புல சுட்டுக்க புண்ணு ஆத்திரலாம், ஆனா ஆம்பளைகளோட பழகுனா நம்ப வச்சு கழுத்தறுத்துருவாங்கம்மா. சார், போஸ்ட் பார்சல். அம்மா, திருப்பூர்ல இருந்து நம்ம சொந்தக்காரங்க பனியன் கினியன் அமைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திருப்பூர்ல நமக்கு எது சொந்தக்காரங்க? இது எங்கேயோ போக வேண்டியது, தப்பான அட்ரஸ்க்கு வந்துருச்சா என்னமோ. கரெக்டான அட்ரஸ் தான் வந்திருக்கு. இது திருப்பூர் பனியன்ல உங்க புருஷன் எழுதின கதைங்க. எல்லா பத்திரிகை ஆபீஸ் வந்து திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. கதை எழுதுற மூஞ்சி மறக்கட்டீங்க. நான் அப்பவே சொன்னேன், இந்த வெட்டி வேலையெல்லாம் வேணான்னு. கதை எழுதுறாராம் கதை. கொஞ்சம் கூட ரசிப்பில்லாத அவனுங்க. இந்த கதைய மாணவர்கள் படிச்சிருந்தா எவ்வளவு முன்னேற்றம் கிடைச்சிருக்கும், அரசியல்வாதிகள் படிச்சிருந்தா எவ்வளவு திருப்பம் கிடைச்சிருக்கும். திருப்பி அனுப்பிட்டார்களே. ஏதோ அம்மா ப்ரொஃபசர் அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஏதோ அவங்களுடைய புருஷனாச்சே அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. இல்லாட்ட இந்த கர்மத்தை குப்பை தொட்டில போட்டுப்பாங்க. ஏப்பா, இந்த கதையில என்ன செய்யறது? பழைய பேப்பர் வந்துட்டான், போட்டுருங்க. திருப்பி அனுப்புன கதையெல்லாம் கூட எடுத்துக்குவோம். பேப்பர் இங்க வாங்க. ஆசிரியரே, நீ இப்படி எல்லாம் கதை எழுதுனா திருப்பி தான் வரும். கதையை ரியலா எழுதணும். இப்ப ஒரு காதலனும் காதலனும் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத மறைஞ்சிருந்து ரியலா எழுதுங்க. அந்த கதை போகும். ஒரு கள்ள கடத்தல்கார, அவன் எப்படி கடத்தல் பண்றான் அப்படிங்கறத அப்படியே மறைஞ்சிருந்து எழுதுங்க. அந்த கதை பேப்பர்ல போடுவாங்க. ஒரு பிப்பாயிட்டுக்கார, அவன் எப்படி பிப்பாயிட்டு அடிக்கான் அப்படிங்கறத பார்த்து எழுதுங்க. அந்த கதை போகும். நீங்க மட்டும் இப்படி எழுதிட்டீங்க, ஒரு வருஷத்துல நீங்க ஓகோன்னு ஆயிரலாம். அருமையான யோசனை. பிச்சு புடுற பிச்சு. அப்ப நான் வரட்டுங்களா? வர்றேன் வர்றேன். உன்னை கவனிக்க வேண்டிய இடத்துல கவனிச்சுக்கிறேன். டார்லிங், ஹனிமூன் கொடைக்கானல் போலாமா? போலாங்க. ஓகே. அருமையான காதலர்கள் காதல் மேட்டர் பேசுறாங்க, அப்படியே கவர் பண்ணுவோம். அங்க போய் ஒரு அருமையான காட்டேஜ் புக் பண்ணி. என்னங்க அப்போ இனி லேட்டே கொடைக்கானல் போலாங்களா? கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடியவா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாங்க. அப்புறம் பாத்துக்கலாமா? எதை அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்ற?
கல்யாணத்தை தான் சொல்றேன், புரியலையா? கொடைக்கானல்ல குளிர் அடிக்கும், ஒரே கம்பளை போட்டு படுத்துக்கலாம். ஒரே கம்பளை இல்லையா? அம்மா அப்பதானே பிரியாம இருப்போம். ஒரே கம்பளையில படுத்தா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களே? ஏன், என்ன செய்வேன்? முதல்ல கணத்துல கை வைப்பீங்க. இப்படியா? அப்புறம்? அதுக்கப்புறம் தோல்ல கை வைப்பீங்க. இப்படியா? அதுக்கப்புறம்? அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியாதாக்கும். கொஞ்சம் விட்டா போதுமே, கையிடுங்க. கை இங்க இருக்கு. இன்னொரு கை இதோ இருக்கு. உங்க கை என் தொடமேல பட்ட மாதிரி ஒரு நினைப்பு. ஓன் தொடமேல நான் ஏன் கையை வைக்கிறேன்? வேற எவனா வச்சிருப்பான். சரி, கொடைக்கானல் அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ ஒரு முத்தம் கூட. ஐயே, இங்க எல்லாரும் பாக்குறாங்க, நான் மாட்டேன். பார்த்தா என்ன, நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோமே. அதுக்குன்னு இடம் பொருள் இல்லையா? இங்க நான் கொடுக்க மாட்டேன். ஏய், சத்தம் இல்லாம ஒரு முத்தம் கூட. தம்பி, எல்லாம் சரிதா. இந்த கடைசியா சொன்னீங்களா, அது முத்தமா சத்தமா? யாரையா நீ? கதாசிரியருங்க. நீங்க காதல் பண்றத நேரடியா பார்த்து எழுதி பத்திரிகைக்கு அனுப்புறதுக்காக. சரி, எப்ப இருந்து உட்கார்ந்துருக்க? நீங்க கொடைக்கானல் போகணும்னு ஆரம்பிச்சீங்கல்ல, அப்பத்துல இருந்தா நாங்க பேசினதெல்லாம் கேட்டு கதை எழுதி புஸ்தகமா போடாமங்க. உங்களுக்கு அறிவு இல்ல, கதை எழுதுறாரா? கதை அந்த பொண்ணு யாரு நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க காலேஜ் ஸ்டூடெண்ட், அவ அவளை கட்டிக்க போறவன். காதல் கதை எழுதுற மூஞ்சியே பாரு. அந்த பொண்ணு என் ஸ்டூடெண்டா இருந்ததுனால இதோட தப்பிச்சீங்க, இல்லன்னா அடிச்சே கொண்டு இருப்பாங்க. இனிமே அந்த மாதிரி பண்ணுனீங்க, நானே என் கையால உங்க நிறுத்துங்க. கொண்டாடி போய் புருஷங்களுக்கு நிற்கலாமா? தப்பு இல்ல, ஏதோ தெரியாம நடந்து போச்சே, மன்னிச்சிருங்க. இவர் வந்ததுனால தப்பிச்சீங்க, பெட்ரூம் கோங்க, கவனிச்சுக்கிறேன். வாங்க. என்ன சார் ஆச்சு? இது தான் ஆச்சு. என்ன, நீ காதல் ஜோடிய போய் நேரா பார்த்து எழுத சொன்னியா? ரெண்டு லவர்ஸ் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நைசா கிட்ட போய் அந்த பையன் பேசுறதெல்லாம் முதல்ல எழுதுன, அப்புறம் அந்த பொண்ணு பேசுறதெல்லாம் எழுதுன, கடைசியில அவங்க ஏதோ குசு குசுன்னாங்க. அது கொஞ்சம் டவுட் வந்து, ஏங்க நீங்க கடைசியா சொன்னது முத்தமா சத்தமான்னு கேட்டேன். எவ்வளவு நேரமா இங்க இருக்கன்னா, ஆரம்பத்துல இருந்தே இருக்கன்னு. ஆரம்பத்துல இருந்து அடி வரைக்கும் போட்டு சாத்தி போட்டாடுங்க. ஏன் சார், இத போய் யாராவது கேப்பாங்களா? ஏதோ ஒளிஞ்சிருந்து எழுதுறாமா? ஓடி அந்த அம்மன் இருக்காம இத போய் கேட்டிருக்கீங்களே, இத கடிக்காம முத்தம் கொடுப்பாங்களா? சரி, அத விடுங்க. அடுத்து கள்ள கடத்தக்காரவங்க, அவங்க எப்படி தங்கம் கடத்துறாங்க அப்படிங்கறத ஒளிஞ்சிருந்து எழுதுங்க. கள்ள கடத்தல், அதுல முத்தமா சத்தமானு கேட்க வேண்டியது இல்லையா? இதுல கரெக்ட் பண்ணிடலாம்.